ஸோ ஹேகேஸ் நான் உங்களுக்கு இதுலேருந்து என்ன பண்ணி இன்னைக்கு பிக் கமிங் சூப்பர் நேச்சுரலேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து இருந்த ஒரு தலைப்புங்க நம்மளுடைய மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பைனல் க்ளாண்ட் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்சது ஒரு அஞ்சு ஆறு பதிவு வரப்போகுது நிறைய சயின்டிஃபிக்கலான டேர்ம்ஸோட ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் இது இது இப்படி இப்படி தான் நடக்குது இது இது இப்படி இப்படி தான் நடக்குதுன்னு ரொம்ப அழகாக தெளிவாக அப்படி பகுத்து கொடுத்துருக்காங்க இந்த புக்கு வச்சுருக்கவங்க இந்த இடத்துக்கு வராதிங்க என்ன ஒரு கோர்வையாக வரும்பொழுது தான் இதனுடைய பயன் தெரியும் இந்த இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது ஸோ எந்த பதிவையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இருந்து வரக்கூடியது எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க நம்மளுடைய பெரியவங்க சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் ஞானியர்கள்லாம் என்ன சொன்னாங்களோ அதை படித்து தெரிஞ்சவங்க சித்தர்கள் நூல்கள் படித்தவங்க எல்லாமே அப்படியே டிட்டோவாக அந்த கண்டென்ட் இது கூட ரிலேட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இப்போ புரியும் சிதர்கள் நூல்களில் சிதர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா ஸோ அப்படியே பார்த்துட்டே வருவோம் நம்மளுடைய முந்தைய பதிவுகளெல்லாம் என்ன பார்த்துருந்தோம் நாம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியது இந்த ஒரு முப்பரிமாண உலகம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இதில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது அப்போ இந்த ஒரு முப்பரிமாண உலகத்தில் எந்த ஒரு செயலையும் செய்து அதை சாதிப்பதற்கு அதிகப்படியான மெனக்கெடணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம் ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறது கனசரீரம் இது பொருள் உலகம் ஸோ ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு அதுக்கு எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி அதிகமாக தேவைப்படுது ஆனால் இந்த நிலைப்பாடு மாறும்பொழுது நம்ம வந்து ஒரு உயர்ந்த ஒரு நிலை அப்படிங்கிறத அடையும் போது நம்ம அருளுலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு போகிறோம் இதற்கு தியானம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஊன்றுகோலாக இருக்கிறது இந்த அருளுலகம் அப்படிங்கிறது போகும்பொழுது அந்த இடத்துல முழுக்க முழுக்க நம்ம வந்து எண்ணங்களாகவும் வெறும் ஒரு இமேஜஸ் அப்படிங்கிற நம்ம நிறைய கற்பனை கேட்டாத காட்சிகளெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னோம்னா இந்த பொருளுலகம்னு சொல்லக்கூடிய இந்த முப்பரிமான உலகம் இந்த உலகம் பார்த்தோம்னா நம்மளுடைய ஐம்புலன்கள் மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்கள்னால தான் வேலை செய்யும் ஆனால் அருளுலகம் இந்த புலன் புலன் உணர்வுனாலும் அழு அருளு உலகம் அப்படிங்கிறது வேலை செய்யாது அருளுலம்னு என்ன குவான்டம் ஸ்பேஸ் இல்லை யூனிஃபைடு ஃபீல்டு அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொன்னால் அப்போ இந்த இறைநிலை அருள் உலகம் அப்படிங்கிறது அந்த ஐம்புலன்கள்னால அது வந்து வேலை செய்யாது அப்போது அந்த இடத்துக்கு என்ன போகுது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய விழிப்பு நிலை கான்ஷியஸ்னஸ் இல்லை அவேர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விழுப்பு நிலை தான் அந்த இடத்துக்கு போகும் ரொம்ப குழைக்கில் நமக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா நம்முடைய மனம் தான் அந்த இடத்துக்கு போகும் மனம் வந்து முழுக்க முழுக்க அடங்கி இந்த புலனுணர்வு மேலே இருக்கக்கூடிய கவனம் முழுக்க அடங்கும் பொழுது நம்ம தானாக தொடங்கினா நாங்கள் அருள் உலகத்துக்கு போயிடுவோம் இதுக்காகவே இவர்கள் தனிப்பட்ட பிறவை எடுத்திருக்க வேண்டும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த இது அந்த மாதிரி தான் இருந்ததுன்னா சிதர்கள் நம்மளுக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கவும் மாட்டாங்க இந்த பாருங்கள் இவர் டாக்டர் நிறைய ஒர்க் ஷாப் இதெல்லாம் நடத்துகிறார் மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் அஞ்சு நாள் இதுலேயே எல்லாருமே வந்து இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க போயிடுறாங்க ஏதோ அந்த அருள் வந்து டேப் பண்ணிடுறாங்க சரிங்களா நூறுத்துக்கு நூறு இல்லைனாலாம் அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் டேப் பண்ணிடுறாங்க அப்போ இது எல்லாருனாலும் முடியக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ இது வந்து ஒரு புதாகரமான ஒரு விஷயமாக நீங்கள் பார்க்காதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா நாம் இந்த உலகத்தில் உட்காந்துட்டு இருக்கோம் உட்காந்துட்டு நமக்கு ஏதோ ஒரு ஒரு வீடு கட்டும்பா ஒரு பெரிய ஒரு ஏக்கரை கணக்கில் ஒரு வீடை கட்டணும் சொல்லுமே என்ன தப்பு ஏக்கரை கணக்கில் ஒரு வீடு கட்டுவோம்ப்பா வீடை கட்டி குழந்தை குட்டியோட நிம்மதியாக காசு பணத்தோட சந்தோஷமாக அப்படி ஜம்முன்னு இருந்தால் எப்படி இருக்கும் நிதர்சனமாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த ஒரு மனமகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் தெரியுமா இதே நிலையை நீங்கள் அருள் உலகத்தில் அனுபவித்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன் இந்த நிதர்சனமாக கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை காட்டிலும் அப்பாற்பட்ட அபரிமிதமான விளக்கத்திற்கு முடியாத அளவுக்கு அது அதிகமான ஒரு உணர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் நிதர்சனமாக நீங்கள் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி நீங்கள் மனோநிலை அளவில் அந்த அருள் உலகத்தில் இருந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பெரிய ஒரு வீடு குழந்தை ஊட்டி சந்தோஷத்தோட காசு வரத்தோடு இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நிதர்சனமான உலகத்தில் அந்த யோசித்த யோசனைங்கிறது இந்த நி நிதர்சனமான உலகத்தில் சீக்கிரமாக உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்து தானாகவே அந்த கை அது உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்து எப்படியோ திருட்டுவழியில் இல்லை எப்படியோ நேர்மையாக அது உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துரும் சரிங்களா இதெல்லாம் முந்தைய பதவியில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம் அப்போ இங்கே என்னமோ மாறுதல் நடக்குதே என்ன மாறுதல் நடக்குது அப்போ இந்த உடல்ல இருந்து தான் மாறுதல் நடக்குது ஏன்னா நான் அருள் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தியானத்தில் இருக்கிற வரைக்கும் ஓகே ஃபைனு நான் வந்து கண்ணை முடிச்சதுக்கப்புறம் நான் திருப்பி இந்த உலகத்திற்குள்ளல வந்துடுறேன் அப்போ இந்த உலகத்துக்குள்ளே வரேன்னா நான் திருப்பி இந்த உடலுடைய நிலைப்பாட்டுக்கு தான் நான் வரேன் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களில் தான் இந்த பொருள் சுகத்தை அனுபவிக்க போகிறேன் அப்போ என் உடம்புக்குள்ளே முதல்ல என்ன நடக்குது எப்படி இந்த பொருள் உலகத்துலேருந்து நான் இந்த அருள் உலகத்துக்கு நான் கனெக்ட் ஆகிறேன் அப்போ எனக்குள்ள ஏதோ நரம்பு ரீதியாக நியூரலாஜிக்கல் ரசாயன ரீதியாக கெமிக்கல் பயலாஜிக்கல் ரீதியாக உடல் ரீதியாக ஏதோ மாறுதல்கள்லாம் எனக்கு வந்து அபரிமிதமான மாறுதல்கள் அப்படிங்கிறது நடக்குது அப்போ என்னுடைய உறுப்புகள் ஆர்கன்ஸ் கிளான்ஸ் டிஷ்யூஸ் கெமிக்கல்ஸ் அதுக்கப்புறம் நியூரோ ட்ரான்ஸ்மெட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உடலில் இருக்குது இது எல்லாத்துலேயுமே என்னென்னமோ மாறுதல் நடக்குது அந்த மாறுதல் தான் இந்த பொருள் உலகத்துலேருந்து அருள் உலகத்துக்கு என்னை கொண்டு போய் சேர்க்குது இது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் அப்படி தெளிவாக பார்க்க போகிறோம் இதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லக்கூடியது என்னென்னா மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் இதற்கு முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது இந்த மெலட்டோனின் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி காலையில் நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம் சரிங்களா காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம கண்ணை திறக்கிறோம் கண்ணை திறந்தோன்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா சூரிய வெளிச்சம் கண்ணுக்கு தெரியுது இதனால தான் இந்த நாலு மணி அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறவங்களுக்கு மறுபடியும் தூக்கம் வரும் ஆனால் அந்த சூரியன் வெளிச்சப்பட்டதுக்கப்புறம் கண் முடிச்சா அது உங்களுக்கு தூக்கம் வராது நம்ம மைண்ட் ஒரு மாதிரி அப்படியே ரெடியாகி கொண்டு வந்துடும் இந்த காலையில் உடனே இந்த சூரிய வெளிச்சத்தை பார்த்தோடனே நம்ம உடம்புக்குள்ள அந்த கண் வழி மூலமாக இந்த நரம்பு மண்டலங்கள் மூலமாக பார்த்தோம்னா சூப்ராகைஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு இந்த ஒளி ஒளி வந்து ஒரு சிக்னல் ஒன்று மூளையினுடைய பின்பகுதிக்கு பின்புகிறதுக்கு கைஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு அது அனு அனுப்புனது தான் கூட டைங் நம்மளுடைய ஃபைனல் கிளானில் செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் செக்ரிட்டா சரிங்களா இந்த கெமிக்கலுக்கு பேர் என்னென்னா டைம் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க இந்த செரட்டோனின் ஆன உடனேயே நம்ம அந்த தூக்க நிலையில் அப்படியே இருப்போம் டெல்டா ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருப்போம் அந்த டெல்டாலேருந்து அப்படியே தீட்டாக வருவோம் இருந்து அப்படியே தியான நிலையான அந்த ஆல்ஃபா வரும் ஆல்ஃபாலேருந்து அந்த விழுப்பு நிலையான பீட்டாக்கு வந்துடும் அப்படியே ஆ பா முடிச்சிட்டேங்கய்யா நல்லா இருக்கியா நல்லா தூங்கியா அப்படின்ட்டு அப்போ அந்த தூக்க நிலையிலேருந்து அப்படியே நம்மளுடைய விழுப்பு நிலைக்கு முழுக்க முழுக்க கொண்டு வர்றதுக்கு இந்த செரட்டோனன் அப்படிங்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது காலையில் எந்திரிச்சு நாள் முழுக்க நம்ம செய்ய வேண்டிய எல்லா வேலையும் நம்மளால் சீரஞ்சரப்பமாக செய்ய முடியும் அடுத்தது அப்படியே நாள் முடியுது இரவு நேரம் வருது அந்தி பொழுது சாயுது அதனால தான் வீடு நிறைச்சி பளியேறு அடித்து லைட்டு போடக்கூடாது அப்படிம்பாங்க அப்புறம் ராத்திரி நேரத்தில் அந்த மொபைல் பார்க்குறது லேப்டாப் பார்க்குறது டிவி பார்க்குறது இதெல்லாம் பொழுது இந்த செரட்டோனின் வந்து செக்ரேட் ஆகிட்டே இருக்கும் அதனால தான் தூக்கம் வரதில்லை நான் தூக்கம் வராததுனால தாங்க பார்க்குறேன் அப்படின்னு நீ பார்க்கறதுனால தான் தூக்கமே வரல சரிங்களா ஸோ இது அடுத்ததும் வருவோம் வேறு சில ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயும் நமக்கு தூக்கம் வராது பின்னாடி வர்றேன் அப்போது இந்த இரவு பொழுது அந்த அந்தி சாயும் பொழுது அந்த சூரிய வெளிச்சம் அப்படி மங்கும் பொழுது இந்த செரட்டோனின் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்மியூட் இந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து வர சில பதிவுகளில் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை ட்ரான்ஸ்மியூட் ஆகுது அப்படின்னா இந்த ஒரு நிலையிலிருந்து மறுநிலைக்கு மாறுகிறது அப்படின்னு அர்த்தம் இந்த செரட்டோனின் அப்படிங்கிறது வந்து மெலட்டோனின் அப்படிங்கிறது மாறுது இந்த ஃபைனல் கிளாண்டு அந்த சூரிய வெளிச்சம் அந்தி பொழுது சாஞ்ச உடனே சூரிய வெளிச்சம் கீழே போனோடனே இந்த செரட்டோனின் நின்று போய் மெலட்டோனன் அப்படிங்கிறது ஆக ஆரம்பிக்குது இந்த மெலட்டோனின் அப்படிங்கிறது செக்ரிட் ஆக ஆரம்பித்த உடனேயே உங்களுடைய யோசனை உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய குணம் திங்கிங் அண்ட் அனாலிட்டிகல் ப்ராசஸ் அப்படியே டவுன் ஆகும் அப்போ நம்மளுடைய விழுப்பு நிலையான இந்த பீட்டாலேருந்து அப்படியே ஆல்ஃபா போவோம் ஆல்ஃபாலேருந்து அப்படியே தீட்டா போவோம் தீட்டாலேருந்து டெல்டா போவோம் டைங் அவ்வளோதான் இப்படி தான் இதுதான் ப்ராசஸ் அப்போ இந்த மெலட்டோனும் செரட்டோனின் மெலட்டோனின் இந்த ரெண்டு செக்ரிட் ஆகிறதுக்கு எது ஊன்றுகோலாக இருக்கிறது எது தூண்டுகோலாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா சூரிய வெளிச்சம் தான் சூரிய வெளிச்சம் இருந்தது செரட்டோனின் செக்ரிட் ஆகும் சூரிய வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொன்னால் மெலட்டோனின் செக்ரேட் ஆகும் இந்த ஒரு ப்ராசஸ் நடக்குது பார்த்திங்கன்னா நம்முடைய உடல் வந்து இதற்கு பழகி இருக்கும் நாளிலிருந்து இப்போ வரைக்கும் இந்த உடல் வந்து இதற்கு பழகி இருக்கும் இந்த பழகுன அந்த ஒரு பழக்கத்திற்கு இருக்குல்ல காலை பொழுதுனா இப்படி இரவு பொழுதுனா அப்படின்னு இதற்கு பேர் சர்க்காடியம் ரித்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்கிறாங்க இந்த சர்க்காடியம் ரித்தம் நமக்கு ஒரு பொழுதும் கெட்டு போயிடவே கூடாது காலையில்னா நான் இப்படி இருக்கணும் இரவுனா இப்படி இருக்கணுங்கிறது கெட்டு போயிடவே கூடாது அப்படி ஒரு ஒழுக்கமாக இருந்துக்கிட்டே இருக்கணும் இதில் ஏதாவது மாறுதல் வருதுன்னா நம்மளுடைய உடல்நிலையிலும் மனோ நிலையும் வரும் அதனால தான் இன்றைக்கி நிறைய நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே உடல்நிலை பயங்கரமாக பாதிக்க போகுது மனோநிலை பாதிக்கப்படுது ஸோ சரி நான் அதுக்கப்புறம் நம்ம போக விரும்பல அப்போ இந்த எல்லாம் தான் காரணம் சரிங்களா இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகிறோம்னா இந்த சூரிய வெளிச்சம் இது மாதிரி சன்ரைஸ் அண்ட் சன்செட் மாறிடும் அந்த நேரத்துக்கு போகும்போது நம்மளுடைய உடல்நிலை மனுவநிலை ஒத்துக்காது இந்த ஃபாரின் அடிக்கடி போகிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் இது பேர் லேக்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அப்போது இந்த சர்க்காடியம் மிருத்தம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா நம்மளுடைய உடல்நிலை மனுவிலை பாதிக்கப்பட்டுரும் இந்த ஜெட் லேக் கூட ஒரு ஒரு சில மணி நேரங்கள்லேருந்து ஒரு சில நாட்களில் சரியாக போயிடும் தொடர்ந்து நம்மளுடைய உடல்நிலையை கெடுத்துக்கிட்டோம்னா தான் அது நோயாக போயிடும் ஃபைன் இப்போ இந்த மெலட்டோனன் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொரு விஷயத்தையும் தூண்டு என்ன அப்படின்னு கேட்டால் ரெம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரேப்பிட் ஐ மூமெண்ட் இது என்னென்னா நம்மளுடைய கனவு நிலை வந்து நம்மளுக்கு தூண்டுவைக்கக்கூடியது அன்னியன் படத்தில் அன்னியின் கேரக்டர் வந்து அந்த கண்ணு தொடர அப்படி போகும் இல்லைங்களா அது வந்து அந்த ரெம் ஸ்டேட்டு தான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே அப்படியே டவுன் ஆகும் அது வந்து கனவு நிலையாக அப்படியே நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும் சரிங்களா அந்த கனவு நிலை நல்ல டீப் ஸ்லீப் போகிறதுக்கு இதெல்லாமே யூஸ் ஆகும் இப்போது இந்த மெலட்டோனின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த தியான நிலையில் உட்காந்துட்டு இருக்கும்போது இதுதான் தான் ஃபஸ்ட்டு ஆகும் இந்த மெலட்டோனுங்கிறது அதுக்கப்புறம் இன்னும் டீப் டைம் வரும்போது டிஎம்டின்னு ஒன்று வரும் ஸோ ஃபஸ்ட்டு தான் மெலட்டோனின் அப்படிங்கிறது அதனால தான் தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எக்கானம்னு எக்காலம் அப்படின்னு பதிர்க்கு ஏற்பாடுவர் தியானம் அப்படிங்கிறதும் தூக்கம் தான் ஆனால் உண்மையான நம்ம இந்த தன்னை மறந்து தூங்குகிற தூக்கம் இல்லாமல் விழிப்பு நிலையில் வரக்கூடிய ஒரு தூக்கம் எவ்வளோ அழகான ஒரு விஷயமா இருக்குது அப்போ இந்த மெலட்டோனின் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த மெலட்டோனின் செக்ரிட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அமினோ ஆசிட் என்னென்னா எல் ஃபேன் அப்படின்னு சொல்லக்கூடியது எல் ஃபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமினோ ஆசிட் செக்ரிட் ஆகும் இந்த அமினோ ஆசிட் தான் வந்து இந்த மெலட்டோ இந்த மெலட்டோனின் செரட்டோனின்க்கு உண்டான ஒரு ரா மெட்டீரியல் சரிங்களா இந்த எல் ஃபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெலட்டோனின்னால் செக்ரிட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த நடக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் சேஞ்சுக்கு பேர் என்னென்னா மெத்திலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இல்லை கொஞ்சம் சயின்ஸ் புரிஞ்சவங்களுக்கு புரியும் இல்லாட்டினா கேட்டுக்கேன் என்னென்னு இதை ஒன்றும் மனப்படம் ஒன்றுனு அவசியம் இல்லை நான் சொல்கிறேன் கேட்டுக்கேன் மெத்திலேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சிங்கிள் கார்பனும் மூணு ஹைட்ரஜனும் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்ஸுங்க இது சும்மா இதுக்கு மட்டும்தான் வேலை செய்தா அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்த மெத்திலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ஸு நம்மளுடைய யோசனை சரியாக யோசனை செய்வதற்குண்டான திறனை வளர்த்துவது நம்மளுடைய டிஎன்ஏல ஏதாவது பிரச்சனைங்கன்னா அதை ரிப்பேர் பண்ணுறது நம்மளுடைய ஜீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து வேலை செய்ய வைக்கிறது வேலை செய்ய நிறுத்துறது அதுக்கப்புறம் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் ஸோ ப்ராக்டிக் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து எதிர்த்து போராடக்கூடியது ஸோ ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய உடம்பு வந்து ஹெல்தியே வச்சுக்கிறதுக்கு இந்த மெத்திலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த மெத்திலேஷனை பொறுத்து தான் இந்த கெமிக்கல் ப்ராசஸ் பொறுத்து தான் இந்த மெலட்டோனின் செக்ரி செரட்டோனின்லாம் செக்ரிட்டாகி ஆகி நம்மளுடைய உடலில் நடக்கக்கூடிய அந்த விஷயமாக இது இருக்குது ஸோ இதுக்கு மேலே டீப்பாக நம்ம போக வேண்டாம் ஃபைன் அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன எல் ட்ரிப்டோஃபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமினோ ஆசிடில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த எல் ட்ரிப்டோஃபேனை இந்த பைனல் கிளாண்ட் என்ன பண்ணுதுன்னா ட்ரான்ஸ்மியூட் பண்ணுது ட்ரான்ஸ்மியூட்னு என்ன ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றுதல் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ட்ரான்ஸ்மியூட் பண்ணுது என்னவா மாற்றுது அப்படின்னு சொன்னால் ஃபைவ் ஹைட்ராக்சி ட்ரிப்டோஃபேன் அதாவது ஃபைவ் ஹெச்டிபின்னு எழுதுவாங்க சரிங்களா ஃபைவ் ஹைட்ராக்சி ட்ரிப்டோஃபேன் அப்படிம்பாங்க இந்த ஃபைவ் ஹைட்ராக்சி ட்ரிப்டோஃபேன் அப்படிங்கிறது அடுத்த ஒரு ட்ரான்ஸ்மியூட் ஆகி அது என்னவாகுது அப்படின்னு சொன்னால் செரட்டோனின் அப்படிங்கிறது மாறுது இந்த செரட்டோனின் அந்த ஃபைவ் ஹெச்டிபி விட நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு மெட்டீரியல் அதனால தான் நாள் முழுக்க நம்மளால் வந்து ஒரு விழிப்பு நிலையிலேருந்து நல்லபடியாக வேலை செய்ய முடியும் இந்த செரட்டோனின் அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு கெமிக்கல் ப்ராசஸுக்கு மாறுது என் அசிட்டைல் செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைக்கு மாறுது இந்த என் அசிட்டைல் செரட்டோனின் அப்படிங்கிறது மறுபடியும் டிரான்ஸ்மியூட் ஆகிதான் மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு மாறுது இது அத்தனையுமே நம்மளுடைய பைனல் க்ளாண்ட் அதாவது மூன்றாவது கண்ணு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த பைனல் கிளாண்ட் அப்படிங்கிறதுலாம் வேலை செஞ்சுட்டு இருக்குது இது இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இதில் எந்த மாதிரிலும் இருக்காது செரட்டோனன் மெலட்டோனன் அப்படிங்கிறதுக்கு நடுவில் இத்தனை கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது இது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யும் இப்போ நம்ம இரவு தூங்கும் பொழுது நம்மளுடைய மெலட்டோனன் செக்ரேஷன் அப்படிங்கிறது எப்போ உச்சத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு மணியிலருந்து நாலு மணி வரைக்கும் அதுதான் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம் அதனால தான் அந்த நாலு மணி அந்த மூணு மணி நாலு மணிக்கு எந்திரிச்சு அந்த தியானம் பண்ண சொல்கிறதுக்கு உண்டான காரணம் இதுதான் அந்த மெலட்டோனின் செக்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் பயங்கரப்படி பீக்கில் வந்து உச்சத்தில் இருக்கும் இப்போது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் நம்மளுடைய தூங்குவதற்கு நிலைக்கு என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம் சரி ஒரு என்னால் தூங்கவே முடியறதில்ல ஏ அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய அட்ரினலின் ஹார்மோன்ஸும் இந்த மெலட்டோனனும் நேர் எதிர்த்து செயல் வேலை செய்யக்கூடியது இந்த அட்ரினலின் ஹார்மோன் என்னமோனால் ஃப்ளைட் ஆர் ஃப்ரைட்டுன்னு சொல்லுவாங்க ஒன்றா சண்டை போடையில் ஓடிப்பயிர் இதை செக்ரேட் பண்ணுறது அந்த அட்ரினலின் ஹார்மோனுடைய வேலை ஆனால் மெலட்டோனினுடைய வேலைன்னு நம்மளை தூங்க வைக்க வேண்டியது இப்போது சண்டை போடுறதும் தூங்குகிறோமோ ஒரே நேரத்தில் நடக்குமா நடக்காது நாய் துறத்துச்சின்னா உட்காந்து மெலட்டோனின் செக்ரேட் ஆகுமா அந்த இடத்துல உட்காந்து தூங்குவோமா டல் ஆகுமா ஆக மாட்டோம் அப்போ தான் காற்றுல பறக்கிறது எப்படி அப்படிங்கிறது நம்மளுடைய நமக்கே நமக்கே தெரியும் நாய் வரத்தும் போது தான் அப்போது அந்த இடத்துல அந்த அட்ரினலின் ஹார்மோன் தான் சுரக்குது அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகும்பொழுது நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஸ்டேட்டுக்கு போடுவோம் ஆனால் அத்தனை நேரமானால் தூங்கிடுவோம் ஆனால் ராத்திரி நேரம் படுத்ததுக்கப்புறமும் நாய் தோர்த்த மாதிரியே கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னா உடம்பு என்னாகும் தொடர்ந்து அந்த ஆக்டிவ்னஸ்லேயே இருந்துக்கிட்டே இருக்கும் தூக்கம் வராது இப்போ இது வந்து ஹைப்போத்தட்டிக்லாம் ஒரு கற்பனை ரீதியாக சொன்ன மாதிரி இருக்குது இது நிதர்சனத்தில் பார்ப்போமா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றீங்க வந்தோன்னே வீடுகாரமாக குழந்தைங்கள ஏதோ டென்ஷன் பண்ணிட்டாங்க நீங்கள் பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கிட்டீங்க சரிங்களா அப்புறம் அப்படி அவன் இதே எல்லோரும் படுத்துட்டாங்க நீங்களும் அப்படி படுத்துட்டீங்க ஆனால் என்ன ஆகுது இன்னும் ஒரு சாட்டிஸ்ஃபைடான அளவுக்கு உங்களுக்கு வந்து திட்டி முடியல அவங்க பண்ணுற தப்பு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் விரு விருண்டுருக்கீங்க இல்லை உங்களுடைய முதலாளியினுடைய ஞாபகம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுடைய ஞாபகம் இப்படி இருந்துக்கிட்டே இருக்குது வீட்டுக்கு வந்து அந்த டென்ஷன் குறையல இப்போ என்ன ஆகுனா மேலட்டோனியன் இந்த இடத்துல செக்ரிட் ஆகவே ஆகாது அந்த அட்ரல் ஹார்மோன் தான் செக்ரீட்டாக இருக்கு இப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டானே இல்லை அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறீங்க இந்த மாதிரி நிறைய இன்றைக்கி அழகு உண்டு இல்லை அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறீங்க அப்போ அப்படி பண்ணிவிட்டான் அவன் மட்டும் நல்லா இருக்கான் இதெல்லாம் நடக்குது இல்லையா அது என்ன அவன் மட்டும் இப்படி இது பண்ணிகிட்ருக்கான் அதை எப்படி பண்ணலாம் இது தொடர்ந்து இந்த எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்க 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 உங்களுடைய மனோநிலை என்ன ஆகும் தான் அட்ரினலின் ஹார்மோன்ஸ் சுறந்துக்கிட்டே இருக்கும் இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் நாளைக்கு கூட இது நீடிக்கக்கூடாது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நாள் கணக்கில் அதை நீடிக்கிறோம் நாள் கணக்கில் அது நீடிக்கும் உடம்பு ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்காது உடம்பு என்ன ஆயிரும் அவ்வளோதான் அது அவுட்டு உடம்பு வந்து அதுக்கு மேலே தாங்காது இப்படித்தான் வந்து நம்மளுடைய நோய்வாய்ப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது நம்மளுடைய சர்வைவல்லையே இருந்துகிட்டே இருக்கும் நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலையிலே இருக்கும் அப்போது உடலில் சுரக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் இப்போ என்னென்னா கார்டுசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் செக்ரேட் ஆகும் இந்த கார்டுசால் அப்படிங்கக்கூடிய செக்ரேஷன் அதிகமாக இருந்ததுன்னா மெலட்டோனின் டவுன் ஆயிடும் இந்த கார்ட்டுசால் கம்மியாச்சுன்னா மெலட்டோனின் இன்க்ரீஸ் ஆகும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷன் யோசனையிலேயே இருக்கக்கூடியவங்க காலையில் ஒரு மணி அந்த மூணு மணிக்கு தாங்க தூங்குறேன் ரெண்டு மணி மூணு மணிக்கு தாங்க தூங்குறேன் எங்கள் அப்பாடி கேட்டி சொல்லுவார் ரெண்டு மணி மூணு மணிக்கு தாங்க தூங்குறேன் ஏன்னா அந்த டைம் தான் செக்ரேஷன் பீக்கில் இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி உங்களை டென்ஷன் பண்ணாலும் உங்களை ஆட்டோமேட்டிக்கை ஒரு அம் தம் சரிங்களா இப்படியே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தோம்னா உடல் நோய்வாய்பட்டுவிடும் அப்போ நம்மளுடைய கடந்த எண்ணங்கள்லேருந்து எப்படி நம்ம வந்து வெளியே வருது அப்படிங்கிறதெல்லாம் முந்தைய பதிவுகளில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருந்துருக்கோம் இந்த மெலட்டோனின் அப்படிங்கிறது தூங்க வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய உடலில் நம்மளுடைய புற மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றது பார்த்திங்களா அதை வந்து ஃபேட்டாக மாற்றி அதை வந்து ஒரு சேஃபாக கொண்டு போய் செக்ரி ஸ்டோர் பண்ண வைக்க வேண்டியதுக்கும் இதனுடைய முக்கியமான இதாக இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஏதாவது பஞ்சம் வருது அப்படின்னு வச்சுக்கங்களேன் உடல் வேலை செய்கிறதுக்கு வலு வேணும் இல்லை அப்போ அந்த கொழுப்பு அந்த ஃபேட்டில் இருந்து அந்த எனர்ஜி வெளியெடுத்துக்கிற ஃபேட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை எனர்ஜி தான் அந்த எனர்ஜி வெளியெடுத்து வேலை செய்கிறதுக்காக இதை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் இது ஒன்று பண்ணும் மெலட்டோனின் டிப்ரெஷனை மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு மெலட்டோனின் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் அதனால தான் தூங்கி எந்திரிச்சிட்டாங்கன்னா ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க மெலட்டோனின் டிப்ரஷனை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது நம்மளோட டிஹெச்இஏ அப்படிங்கிறது வந்து அப்படின்னா என்ன வயதாவதை தடுப்பது ஆன்டி ஏஜிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடியதை செக்ரீட் பண்ண வைக்க வேண்டியதே மெலட்டோனின் அதனால தான் நல்ல நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கிறவங்க சின்ன வயசுக்காரங்க மாதிரியே இருப்பாங்க சரிங்களா ஸோ மெலட்டோனின் இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்போது நம்மளுடைய இந்த கனவுகள் வர்றதுக்குண்டான இந்த நியூரோ எல்லாம் இந்த மெலட்டோனின் தான் செக்ரியேட் பண்ணுது அப்போ இரவு நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை அப்படி தலகியில் புரட்டி போடுறதுக்குண்டான முக்கியமான விஷயம் அதுலேயும் அந்த மெலட்டோனின் அப்படிங்கிறது செக்ரியேட் ஆகக்கூடியது அப்போ நீங்கள் வந்து இளம் வயது மாதிரியே இருக்கணும் நல்ல தெம்பும் தடகாத்திரமாக நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் பூரணமான தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும் ஒரு நல்ல ஒரு வளர்ந்த ஒரு ஆ ஆடவனோ இல்லை பெண்ணோ சராசரியே ஏழு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் தூங்கணும் ஒன்பது மணி நேரம் பத்து மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சோம்பேறி ஆயிரும் இது நம்ம முன்னாடி சர்க்காரி வீடியோவில் பார்த்துருக்கோம் என்டிடாக்ஸில் இருக்குது சரியாக ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் தூங்கியே ஆக வேண்டும் தியானத்தில் இருக்கீங்கன்னாலுமே அதற்குண்டான கால அளவு அப்படிங்கிறது பிடிக்கணும் ஸோ தன்னை மறந்த ஒரு நிலை அப்படிங்கிறது போகணும் போகும்பொழுது தான் இந்த மெலட்டோனின் செக்ரேஷன் அதிகமாகும் நம்மளுடைய சராசரி நிலையிலிருந்து அபரிமிதமான ஒரு நிலை சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு மாறுவதற்கு உண்டான ஒரு நேரம் அப்படிங்கிறது இதுதான் ஸோ உங்களுடைய தூக்கமும் அப்படியே தன்னை மறந்த ஒரு தியானமும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க என்னென்னலாம் கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் நல்லாவே இப்போ புரிஞ்சுருப்பீங்க அடுத்த பதிவு என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய பைனல் கிளாண்ட் அந்த மூன்றாவது கண் அப்படிங்கிறது எப்படி ஆக்டிவேட் ஆகுது எப்படி விழிப்படையுது அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் தெளிவான ஒரு விஷயங்கள் நம்ம வந்து அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கு உண்டான பதிவு இதுதான் தான் பிடிச்சிருந்திருக்கும் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் ரைட் அடுத்த பதிவில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் உங்கள் இடத்துல இருந்து பண்ணி நன்றி வணக்கம்